வெல்கம் டு சிவி விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி வந்துட்டு மாமாவோட அந்த பொண்ணு, மாமா பொண்ணு, அவங்களுக்கு வந்துட்டு நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருந்தோம், கல்யாணத்தை பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீமந்தம், அதுக்காக வந்திருக்கோம் வடபழனி மேப்பிள் ட்ரீ ஹோட்டல். ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லோரும் ரெடி ஆகிருக்கோம். ஸோ விளம்பரம் பண்ணுறோம். ஸோ அம்மா, என் தம்பி குரு, செல்லக்குட்டி மூஞ்ச கட்ட மூஞ்ச கட்ட. ஸோ எல்லாருமே வந்தாச்சு. இப்போ அந்த இடத்துக்கு போகலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிரியாணிக்கு போகணும்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுச்சு. சரி, அது போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு பறவையை பார்த்தோம். இதெல்லாம் வந்து நம்ம அந்த என்ன வண்டலூர் ஜூ அங்கே தான் நம்ம பார்ப்போம். பக்கத்தில் பார்த்தது, அதுவும் எங்களை பார்த்து பயப்படாமல் இருந்தது பெரிய விஷயமா இருந்தது. அப்புறம் பார்த்துட்டு சார் அப்படியே கிளம்பணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எங்கே போகிறோம்னா ஸ்டார் பிரியாணி. அது எங்கே இருக்குது, அந்த எதுக்காக அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், இதுக்கப்புறம் நாங்கள் வந்து நானே சாப்பிட மாட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கும் ஒரு ரீசன் விஜய் என்ன சொல்லிடுச்சுன்னா, இதுக்கப்புறம் நம்ம தான் சாப்பிட மாட்டோம், அதனால் என்னை கூப்பிட்டு போயிட்டு நல்லா வந்து எனக்கு வாங்கி கொடு, சரி ஓகே வா அப்படின்னு போயாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன கதை விட்டானா, நாளைக்கு தான் நான் ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது நல்லா வாங்கி கொடு, சரி ஓகே. இதெல்லாம் சண்டே நடக்குது. ஆமாம், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடையாது, சண்டே நடந்த விஷயங்கள். நீங்கள் போய் டக்குன்னு என்னங்க இந்த இது ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டீங்க, சாப்பிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்க போகிறீங்க. ஸோ வந்தாச்சு. வந்தவொடனே யாதை வந்து தனியாக அங்கே போய் நின்ட்டான். அங்கேருந்து பார்த்தா தான் எனக்கு நல்லா தெரியும், டே இந்த பக்கம் வந்து பாடுறா அது இன்னும் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னேன். எப்பயுமே நிறைய பேர் வந்துட்டு பக்கத்தில் தான் எல்லாமே தெரியும்னு நினைப்பாங்க. ஸோ தூரத்துலேருந்து பார்த்தா நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துட்டான். அதுக்கப்புறம் ஏன் குரு அந்த பக்கம் கவுந்து அடிச்சிருக்கானா, சும்மா வந்து கையில் வந்து தண்ணி எடுத்து அப்படி மூஞ்சில் தெளிச்சு விட்டு கோச்சிக்கிட்டான். வேறு வேறு குழந்தைங்களாம் பெருசாக வருதுனால அதெல்லாம் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்னும் குழந்தையாகவே நினச்சிட்ருக்கோம், அதனால் அப்படி. அப்போ அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இதான் தண்ணி தெளிச்சு விட்டது. குருக்கு பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்துருச்சு. ஆனால் உண்மையிலே இந்த ஸ்டார் பிரியாணி இந்த பக்கம் என்ன சொல்லுவாங்க, அது அதுவா என்ன சொல்லுவோம், துறைப்பாக்கத்தில் இருக்கிறது ஸ்டார் பிரியாணி உண்மையிலே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, விலையும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. நான் நம்ம லாஸ்ட் டைம் அஞ்சப்பர் போனோம் பாருங்க, இதில் என்ன தேடிட்டு இருக்கேன்னா மட்டனில் தேடிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம், பார்த்தா அவங்க மறந்து மட்டன் குஸ்கா எடுத்து கொடுத்துட்டாங்க. சமகாண்டாயிடுச்சு, என்ன அது சுத்தமாக மட்டனே இல்லை, ஒருவேளை எல்லாத்தையும் வந்துட்டு அரிஞ்சு போட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு தேடிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறமா அவங்கள கூப்பிட்டு கேட்டால் ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் கழிச்சு எடுத்து வந்தாங்க. ஆனால் சூப்பராக வந்துட்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க, கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பிரியாணி எடுத்து வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே டேஸ்ட் வைஸ் செமையாக இருந்தது. அதே மாதிரி நான் யாமோயிதில் வந்துட்டு மட்டன் பிரியாணி லாஸ்ட் டைம் சாப்பிட்ருப்போம், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அதை விட நல்லா இருந்தது, அதை விட உண்மையிலே. ஏன்னா அங்கே இருக்கிற கறி வந்துட்டு அப்படியே சக்கமாக இருந்தது, அது இல்லாமல் பெருசாக போட்டதாங்க, ரொம்ப வெந்த மாதிரி இல்லை. பட் இங்கே வந்து நல்லா வெந்திருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது. அது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா மட்டன் பிரியாணி ஒரு சில இடங்களில் வந்து நல்லா பண்ணால் தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அது உண்மையிலே இங்கே நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா நடுவில் அலிப்பப்பு, நல்ல அழிவப்பு, அதுக்கப்புறம் கிரில் பார்பிக்யூ சிக்கன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து உடனே கிளம்பிட்டோம். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்றதுக்காக. எங்கே ஃபஸ்ட்டு போகிறோன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவையும் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் போகலான்னு. ஸோ எந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கே தெரியும், எங்கள் அத்தை பொண்ணு, அவங்களுக்கு லாஸ்ட்டு பொண்ணு, அவங்களுக்கு வந்து வளைகாப்பு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு குட்டி வெளியே வர போகிறாங்க. ஆனால் பெண்ணாக இருந்தாலும் ஆணவன் புண்ணியத்தில் சூப்பராக வெளியே வந்துட்டாங்கன்னா அதுவே ஹாப்பியாக இருக்கும். அந்த வடபழனி எல்லாருக்குமே பிடிக்கும், ஹேமலதா எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன்னா நல்லா ஜாலி டைப்பு, செம ஜாலி டைப்பு, நல்லா போகும்போது ரொம்ப ரொம்ப கலகலகலன்னு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பா. அதுவும் ரொம்ப ஒல்லியாக இருந்தால் இப்போ லைட்டாக கொஞ்சம் குண்டாயிட்டா, அது அப்படிதான் கன்சீவ். அந்த கடைசி மாதம்லாம் வந்து ரொம்ப வந்து வெயிட் போட்டுரும். அதே மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்ட் கேரக்டர், நல்லா கேரிங்கான ஒரு பர்சன். லவ் மேரேஜ் தான், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா நம்மளும் ஒரு லவ் மேரேஜ், அவங்களும் லவ் மேரேஜ். ஸோ அது ஒரு நல்லா ஹாப்பியாக இருந்தது, நல்லா சூப்பராக அவங்க குடும்பத்துலேயும் நல்லா அழகாக பார்த்துக்கிறாங்க. ஹேமலதாவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, வாழ்க்கை துணை ப்ளஸ் அந்த வாழ்க்கை துணைக்கு இருக்கிற அந்த வீட்டில் கொடுக்குற அந்த சப்போர்ட் எல்லாமே சூப்பராக வந்து அமைஞ்சிருச்சு. உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. மாமா மட்டும் இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஏன்னா மாமா வந்துட்டு போன வருஷம், மாமா ஒரு வருஷம் மேலே, அவரோட ரொம்ப செல்ல பொண்ணு இவங்க. எல்லாருக்குமே அந்த கடைக்குட்டி வந்து செல்லம், ஃபஸ்ட்டில் இருக்கவங்களும் செல்லமாக இருப்பாங்க, கடைக்குட்டியும் செல்லமாக இருப்பாங்க. ஏன்னா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா நான் எங்கள் வீட்டில் செல்லம், நான் எப்படி விட்டு கொடுப்பேன். அதே மாதிரி விஜயும் அவங்க வீட்டில் எப்படி தான், ஏதாவது ஒன்றுனா விஜய் அவ்வளோதான் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தை வந்துட்டு எப்பயுமே ஸ்பெஷல், ஏன்னா அவங்களுக்கு அப்பா அம்மான்ற அந்த ஒரு பதவியை கொடுக்குறது அந்த ஃபஸ்ட்டு குழந்தை. லாஸ்ட்டு குழந்தை எப்படின்னா அது வந்துட்டு க்யூட்டு, ஓவரால் இது எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி வந்துட்டு அதை வச்சு தான் நிறையா இதில் சிலுமிஷ சேட்டைகள்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க, இங்கேயும் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளை வச்சு செய்கிறானுங்க ரெண்டு பேரும். ஆனால் போகும்போது வாங்கினானுங்க எங்களுக்கு சரியான அடி. இது எங்கன்னா ஆக்சுவலா அந்த வடபண்ணிக்கிட்ட தான் ஆப்பிள் ட்ரீ. ஆனா என்ன கார் பார்க்கிங் இல்ல. இதுல என்ன ஒண்ணுன்னா அவங்களே மொபைல் வாங்கி அவங்களே ரிவ்யூ போட்டுக்கிறாங்க. செம்ம காமெடி. அதான் வீடியோ எடுத்து போறானே சொன்னேன். நாங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்புறம் இதை போய் நான் யூடியூப் சேனல்ல சொல்லிடுவேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் இவங்க எங்க வந்து பாட்டி, அதாவது எங்க அத்தை இருக்காங்க பாருங்க, எங்க மாமாவோட ஒய்ஃப், அவங்களுடைய அம்மா, இந்த மாமாவோட மாமியார், ஸோ இவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போத்துலேருந்தே அம்மாவுக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டு சைடில் வந்துட்டு எங்கள் அப்பாவோட அம்மா அப்பா இறந்தாச்சு, அப்புறம் அம்மாவோட அம்மா அப்பாவும் இறந்தாச்சு. இந்த பக்கம் மாமாவோட அவங்க தான் ரொம்ப வயசானவங்க, மற்றபடி எல்லாருமே இறந்துட்டாங்க அந்த வயசானவங்க கேட்டகரியில். ஸோ அதனால் எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த தாத்தா பாட்டியை பார்த்தாவே ரொம்ப பிடிக்கும். நேற்று போய் அவங்க காலையும் ஆசீர்வாதம் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே அது வந்து யோகாலே சொல்லுவாங்க தெரியுமா. இப்போ யார் வந்து அங்கே வந்துட்டு கண்டுபிடிங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இதில் விஜய் யாருன்னு கண்டுபிடிச்சி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எங்க எந்த ரெண்டு பேரும் ஒன்று ஒரே மாதிரி, இந்த பக்கம் கோகிலா இருக்குல்ல, நீ இந்த பக்கம் இருக்குல்ல, ரெண்டு பேரும். ஸோ என் அத்தை பொண்ணு பக்கத்தில் இந்த பக்கம் இருக்கிறது எங்கள் அத்தை பொண்ணு, நைஸ் நவுந்துட்டா, அவங்க பேர் கோகிலா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது வந்து பஃபட் தான். அதுக்கப்புறம் நாங்கள் வேறு பிரியாணி வேறு சாப்பிட்டதால வந்துட்டு நான் வந்து ஒரே ஒரு நான், அதுக்கப்புறம் பனிப்பட்ட மசாலா, அப்புறம் ஐஸ்கிரீம், நான் அது கூட சாப்பிடலாம். நான் வெறும் வந்து அந்த இதுதான் சாப்பிட்டேன். அதுன்னு காலிஃப்ளவர் எல்லாமே சூப்பராக இருந்தது, எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஆனால் இவனுங்க ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் இருக்கானுங்க பார்த்தீங்களா, 5 ரவுண்டு கிட்டத்தட்ட 5 ரவுண்டு இருக்கானுங்கல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு இருக்கானுங்க. அது அவங்க ரெண்டு பேரும். இதில் வேற வந்து ரெண்டு பேர் வேற வந்து என்ன சொன்னாங்க, ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்னா, நீ கூச்சப்படாம போய் வாங்கி சாப்பிடுவாரு, அவனே 3 வாட்டி சாப்பிட்டுருக்கான் சொன்னானா, அவன் சாப்பிட்ட அந்த கப்ப நக்கி சாப்பிட்டுட்டான் குழந்தைக்கு வேணும், அதனால பாவம் அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டாரு. ஆனா இவங்க குருக்கு யாதவுக்கும் இவ்வளவு போட்டாங்க பன்னீர், எனக்கு வெறும் 3 பீஸா வச்சிருந்தாங்க. நான் இந்த வடைக்கு ஆசைப்பட்டு வடைய வாங்கினா அதுக்கு வந்துட்டு குண்டா இருக்குன்னு வச்சிருக்காங்களா. குண்டா தான் யாருக்கு அதிகமா வைப்பாங்க, நிறைய சாப்பிடக்கூடாது உனக்கு கம்மியா வச்சிருக்காங்களா. இப்ப குரு பாருங்க உங்களை வெறுப்பேத்துவான் பாருங்க, எல்லாரையும் உங்களை வெறுப்பேத்துவான் பாருங்க. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தால ஆனா பயங்கரமா வெறுப்பேத்துவான். அவன் என்ன வெறுப்பேத்துறான்னு நினைச்சிட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கான். இவன் வந்துட்டு குலோப் ஜாமுன் மட்டும் ஒரு 4-5 சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் வித் குலோப் ஜாமுனோட அதுதான் சாப்பிட்டியா. அவரு யார், அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் ரொம்ப அழகா இருக்காரு, அவதான் இந்த சேனலோட ஓனர். அங்க பாருங்க குரு வந்து உங்களை வெறுப்பேத்துறான் பாருங்க, என்னன்னு கேளுங்க அவன். அங்கே பார்த்தீங்களா பௌபவம் இருப்ப தம்பி, ஏன் தொப்பையை கலாய்க்கிறீ, நீ உன்னை கலாய் கூட நினைச்சேன் ரைட்டுப்பா. என்ன யாதவ வச்சுட்டு ஐஸ்கிரீம் எடுத்து வச்சிட்டாங்க சரியான மொபைலில். அதுக்கப்புறம் தொடச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த பாட்டிக்கிட்ட வந்து அத்தை ஆசீர்வாதம் வாங்கினாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். இவங்க பிடிக்காது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அங்கே பிடிக்காத ஒரு பர்சன், அதாவது அம்மாவை பிடிக்காத பர்சன் இருந்தால் கூட அவங்க கூட போய் பேசிட்டு வருவாங்க. அது அவங்களுக்கு எப்பயுமே பிடிக்கும். ஸோ அத்தையோட அவங்க கிட்டலாம் போயிட்டு எல்லார்கிட்டையும் பேசிட்டு அதையும் வீடியோ எடுத்துகிட்டு அவங்களும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவையும் இந்த தம்பியும் அவங்க வீட்டாண்ட போய் அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். இவர் வந்து 15 ரூபா கையில் கொடுக்குறாப்புல, கொடுத்து பெட்ரோல் போட்டுக்கோங்க அப்படின்னாரு. 15 ரூபாய்க்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டு அந்த கணேசன் வீடியோ போய் கேள்வி கேளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ முடிஞ்சு போச்சு, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.